வாரத்தின் ஏழாம் நாளான ஓய்வு நாளின் இலைப்பாறுதலை அனுபவிக்கிறீர்களா? மிக மேன்மையான பரலோக இலைப்பாறுதலில் பங்கடைய வேண்டுமா? ஏழாம் நாள் ஓய்வு நாள் பரலோக இலைப்பாறுதலுக்குள்ளாக வழிநடத்தும். வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவியின் தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க, நிகழ்ச்சிகளை கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக திரு வேதனம் அவர்கள் பாஸ்டர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். வேதனாயம் சார், இந்த வார பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போ, நீங்கள் துவக்கி வைங்க. 2021 மூன்றாம் காலாண்டு பாடங்களை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவில் ஓய்வு என்பது இந்த காலாண்டு பாடங்களின் தலைப்பு. முதலாவது பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்கிறோம். அதனுடைய தலைப்பு 24x7 சமுதாயத்தில் வாழ்தல். அப்படி என்றால் ஒரு ஓய்வற்ற சமுதாயத்தில் வாழ்தல் என்று அர்த்தம். மனப்பாட வசனம் சங்கீதம் 84:2 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அருமையான தலைப்பு, அருமையான வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம். நல்ல ஒரு அறிமுகம் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப சூழ்நிலை சித்தரிக்கப்பட்டு இங்கு விவரிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மேரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி 2 hours தான் இருக்குது சாபத்துக்கு. அவங்க வந்து ஓய்வு நாளுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க வந்து நாளைக்கு, அதாவது ஓய்வு நாளையில் போய் வரவேற்பை நான் செய்வேன் என்று போதகரத்தில் ஒப்புக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவருடைய இளைய மகள் காய்ச்சலிலே சுகவீனமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்கிறது. இவங்களும் இன்னும் தங்களுடைய சமையல் வேலையை முடிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பகுதியில் அவருடைய கணவனார் அந்த வீக் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வரத்தக்கதாக அவர் பிரயாசம் எடுக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு டிராஃபிக்கு. கணவன் மனைவி இருவருமே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இளைப்பாறுதல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறது போல இருக்கிறது. ஆனாலும் தேவன் மனுஷனுக்கு ஓய்வு அவசியம் என்பதை நியமித்திருக்கிறார் என்பதை இந்த பாடத்திலே நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். ஓய்வு நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தங்களை தொடங்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன வெள்ளிக்கிழமை 3 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, 5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, நம்ம இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம். இந்த கண்ணோட்டத்தை நம்ம இன்னும் விரிவாக நம்ம இந்த காலாண்டு முழுவதுமாக படிக்க இருக்கிறோம். முதலாவதுக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது, ஒருவரும் களைப்படைந்திராத நிலையில் ஒவ்வொருவரும் ஒரு நாளை தேவன் எப்படி படைத்தார், அதனுடைய நோக்கம் என்ன? அதாவது இந்த நாட்களிலே அதிக உழைப்பு, அதனால் அதிக களைப்பு, எப்போ நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகிறது. ஓய்வு நாள் வருகிறதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம், அந்த ஓய்வை குறித்த ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கிறது. ஆனால் சிருஷ்டிப்பின் வாரத்தை நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலை இருந்ததா? 6வது நாளில் தான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அவர்கள் களைப்பாக இருந்திருக்க காரணம் இல்லை. தேவன் ஒருபோதும் களைப்பாக இருக்கிறதில்லை. ஆனால் ஒரு ஓய்வு நாளை அந்த சிருஷ்டிப்பு வாரத்தின் இறுதியிலே சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஓய்வை விட ஒரு மேலான நோக்கம் அதற்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 4 கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது, சிருஷ்டிப்பை முடித்து ஆண்டவர் 7வது நாளை உருவாக்கினார், ஓய்வு நாளை உருவாக்கினார். அவர் ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வாரத்தில் அதிலும் நாம் வாசிக்கும் போது அவர் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். அப்படின்னா அந்த சிருஷ்டிப்போடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு ஓய்வு நாள்.
சிருஷ்டிப்பின் அடையாளமாக உருவாக்கப்பட்ட ஓய்வு நாள் என்பது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, ஆதாமும் ஏவாளும் அந்த முதல் ஓய்வு நாளை எப்படி கொண்டாடியிருப்பாங்க, எத்தனை ஆச்சரியம், எத்தனை சிருஷ்டிப்பு, அந்த பலவிதமான பறவைகள், மிருகங்கள், செடிகள், பூக்கள், அதெல்லாம் பார்த்து அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள், ஆண்டவரை புகழ்ந்திருப்பார்கள். அது சிருஷ்டிப்பை கொண்டாடுவதற்கான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது காரியம், சீக்கிரம் ஆதாமும் ஏவாளும் ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள். பாவம் நுழைந்த போது அந்த ஏதனை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த நாளில் எந்த மாற்றமும் இல்லை. சிருஷ்டிப்பை தொடர்ந்து நினைவுகூற கொண்டாட அந்த நாள் வாரத்தோடு இணைக்கப்பட்டது, காலத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு நாளாக அது இருக்கிறது என்பது மூன்றாவது கருத்து. ஓய்வு என்பது இந்த உலகத்தில் போதுமானதாக இல்லை. இப்போ உள்ள காலத்தை நீங்கள் பாருங்கள், ஓய்வு என்பது போதுமானதாக இல்லை. கடுமையான உழைப்பு தொடர்ந்து, ஆகவே ஓய்வு அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த காலத்திற்கு ஏற்றதாக அந்த நாட்களிலே ஆண்டவர் அதை ஏழாம் நாளை ஓய்வு நாளாக அவர் படைத்திருக்கிறார். கடைசியாக நான்காவது கருத்து என்னவென்று சொன்னால், இந்த நாட்களிலே ஓய்வில்லை, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா கூட ஜனங்கள் வந்து அந்த ஓய்வு நாள் என்பது நினைக்காதபடி காஃபி டீ எப்படியாவது நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய சில பானங்களை அறிந்து உற்சாகம் அடைய விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கென்று அந்த ஓய்வு ஒரு உற்சாகத்தை பெறுவதற்கென்று அந்த நாளை நியமித்திருக்கிறார் என்பது நான்காவது கருத்து. ஆசை பெருக தேவை பெறுகிறது, தேவை பெருக வேலை பெறுகிறது, வேலை பெருக களைப்பாகிறது, அப்புறம் ஓய்வுக்கு நம்ம ஆசைப்படுறோம், மறுபடியும் திருப்பி ஆசை அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். சரி, அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். நாம் இளைப்பாறுவது எவ்வளவு அவசியம் என்பதை வேதம் எவ்வாறு விளக்குகிறது? வேதத்தின் துவக்கத்தையே நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாள் கிரியைக்கு அப்புறமும் அவர் வந்து ஓய்வு எடுத்தார் என்று நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் முடித்து விட்டு இரவு வந்தபொழுது தேவன் செயல் எதுவும் செய்யவில்லை, மீண்டுமாக பகலிலே தம்முடைய செயல்களை செயலாற்றினார். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நாம் பகல் முழுவதும் வேலை செய்து சாயங்காலத்திலும் இரவிலும் நாம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஏழாம் நாள் ஓய்வு என்கின்ற ஒரு நாளையே ஆண்டவர் நியமித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ தேவனுக்கு ஓய்வு தேவை என்பது போல அல்ல, தேவன் சகலத்தையும் செய்யக்கூடியவர், ஆனால் மனுஷன் நிமித்தமாக இந்த ஓய்வை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இந்த ஓய்வு வந்து ஏதோ ஒரு இட்ஸ் நாட் அ மியர் சஜஷன், இதை வந்து ஆண்டவர் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார் என்றால் மனுஷனுக்கு ஓய்வு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தத்தக்கதாகவே இதை செய்திருக்கிறார். கிறிஸ்துவம் இந்த பூமியிலே வந்தபொழுது அவருடைய சீஷர்களோடு, குறிப்பாக மார்க்கு 6:31 நாம் பார்க்கும்பொழுது, ஒரு தனியான ஒரு இடத்திலே போய் நாம் ஓய்வெடுக்கலாம், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க துவங்கின பொழுதே, மத்தேயு 11 நாம் அதை அறிந்திருக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். வேதனா சார், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, பாருக்கை குறித்து பாடம் சொல்லுகிறது. பாருக் என்பவனுடைய மனநிலை பற்றி எரேமியா 45:1-5 என்ன கூறுகிறது? பொதுவாக இந்த உலகத்தில் மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தூக்கம் இல்லாமை, அதிக உழைப்பினால் வரக்கூடிய களைப்பு, நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற மனுஷன் மனதளவில் ஒரு வெறுமையான உணர்வு, மனதிலே ஒரு வெறுமை, ஒரு கடினம், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுகிறான். ஆனால் வேதத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனிதர்கள் அப்படிப்பட்ட உணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்ற உதாரணங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு மனுஷனை பற்றியது, பாருக் என்கிற ஒரு மனுஷன். இந்த பாருக் என்பவர் ஒரு சம்பிரதி என்று வேதம் சொல்கிறது. அதாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவியாக இருந்தவர். எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை மிக நேர்த்தியாக குறிப்பு எடுக்கக்கூடியவர் தான் இந்த பாருக். இவர்
இந்த விசேஷமாக பாபிலோன் வந்து எருசலேமை எப்படி தாக்கப் போகிறது, அழிக்கப் போகிறது, தேவாலயம் எப்படி அழிக்கப்பட போகிறது, அந்த ஜனங்கள் சிறை கைதிகளாக எப்படி பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள் அப்படின்லாம் அவர் யோசித்து 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 அவருடைய மனதில் சஞ்சலம், களைப்பு, ஒரு வெறுமை காணப்பட்டது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியே இவரை பற்றி சொல்கிறாரு, நீ உன் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது உனக்கு ஒரு நோவு, சஞ்சலம், தவிப்பு, இளைப்பாறுதல் இல்லை என்று நீ சொல்லிக்கொள்ளுகிறாய். பார்க்குக்கு மாத்திரமல்ல, அந்த தேசம் முழுமைக்கும் நடைபெறப்போகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான, ஒரு சஞ்சலம் நிறைந்த உள்ளத்தோடு பார்க் காணப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும் அதற்கு ஒரு தீர்வு என்பது அதற்கு எப்படி இருக்க முடியும், நாம் தேவனை நாடி எப்படி தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய செக்ரட்டரி பாருக் சொல்ல சொல்ல எழுதும்போது அவருக்கு மனதில் ரொம்ப வருத்தங்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். சரி, இந்த பாருக்கின் மனவேதனை, மனபாரம் பற்றி தேவனுடைய பதில் எப்படி இருந்தது? தேவன் அவருடைய இருதயத்தை அறிந்தது நிமித்தமாக நேரடியாக உடனே பதில் கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கட்டினதையே நான் என்ன பண்ணுறேன், இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்கிறேன், அதனால் இஸ்ரவேல் முழு குடும்பத்திற்கும் இவ்விதமாகவே நடைபெறும் என்பதை சொல்லிட்டு இவருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை இதே அதிகாரத்தில் கொடுக்குறார். நீ போகிற தேசம் எல்லாம் உன் ஜீவனை உனக்கு நான் என்னவா தரேன், கொள்ளை கொள்ளை பொருளாக தருகிறேன். ஒருவேளை இவர் நினைச்சிருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு அழிவு வருகிறது நிமித்தமாய் என்னுடைய சூழ்நிலை என்னவாய் முடியும் என்ற ஒரு பயம், ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். இது நிமித்தமாக தான் அவர் மேலே சொன்னபொழுது எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமலே போகிறது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்திலும் வேதனையிலும் சொல்லுகிறார். ஆனால் இவர் ரொம்ப சின்சியராக எரேமியாவுக்கு ஒரு எழுத்தாளனாக இருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் உன் ஜீவன் தப்பும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். ஆனாலும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய ரெபல்லியஸ் நேச்சர், அவங்களுக்குள்ள ஆண்டவரை எதிர்க்கத்தக்கதான பாவ குணம், விரோதமான, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற செயல்பாடுகள், இதோ இளைப்பாறுதல் காண முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலையை தள்ளிற்று என்றும் நாம் புரிந்து கொள்கிறது அவசியம். இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசி கூட இருந்த ஒரு நபரும் எப்படி இருந்தார்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போ பழைய ஏற்பாடுகளை நம்ம கடந்து போவோம், அந்த சிந்தனை நம்ம திருப்புவோம். பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதல் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டுள்ள பல பதங்களை குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? பொதுவாக மனிதன் வந்து செயல்படுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அந்த செயல்பாடுகளின் மத்தியில் ஒரு ஓய்வையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த ஓய்வு என்பதற்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வந்து நான்கு விசேஷமான எபிரேய பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷபட், ஷபாட்னு சொல்லலாம், SHABBAT, ஷபட். இந்த ஷபட் என்பது சாபத், ஓய்வு நாள் என்பதனுடைய ஒரு வினைச்சொல், அதாவது ஓய்ந்திருத்தல், ஓய்ந்திருக்க செய்தல் என்ற ஒரு வினைச்சொல் தான் இந்த ஷபட். இந்த இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், மோசையும் ஆரோனும் பார்வன்ட்டு போய் சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை போக விடும், அவர்கள் வனாந்திரத்திலே போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பார்வன் சொல்கிறாரு, நான் விடமாட்டேன், அவர்களை, இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் வந்து வேலை செய்யாமல் ஓய பண்ணுகிறீர்கள், அந்த ஓய பண்ணுகிறீர்கள் என்பதற்கு இந்த ஷபட் என்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது. ஓய்வெடுக்க செய்தல் என்பதும் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரெண்டாவது வார்த்தை வந்து நுவாக்கா, நுவாக்கா என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த நான்காம் கற்பனையில் ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்ற அந்த ஆசரித்தல், ஓய்வு நாளை கடைப்பிடித்தல் என்பதற்கு இந்த நுவாக்கா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபுவில் கூட அவர் யோபு சொல்லும்போது நான் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து என்று அவர் பேசுகிறார். அப்படின்னா அப்படிப்பட்ட அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து என்று சொல்லுகிற ஓய்விற்கும் கூட இந்த நுவாக் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பட்டி வந்து பாளையத்தில் இருக்கும்போது அந்த உடன்படிக்கை பட்டியை வந்து இறங்கும், பிறகு உடன்படிக்கை பட்டி புறப்படும். அந்த காரியத்தை சொல்வதற்கு கூட அந்த உடன்படிக்கை பட்டி ஒரு பாளையத்தில் வந்து இறங்கும் போது மோசே அதை குறித்து சொல்லும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து தங்கும்போது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு இந்த நுவாக் என்ற வார்த்தை, அந்த இடத்துல மோசே சொல்வார், அது வந்து தங்கின உடனே, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக
என்று மோசே சொல்லுவார். புறப்படும் போது பகைவர்களெல்லாம் ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லுவார். இந்த தங்குகிறது என்பதற்கும் இந்த நுவாக் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது, இறங்கி அமர்ந்திருந்தது, அதற்கு இந்த நுவாக் என்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பதம் வந்து ஷக்காட், SHAQAT, ஷக்காட். அதாவது இந்த யோசுவா ராஜாக்களையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற்று முதலாவது இந்த கானான் தேசத்தை நுழையும் போது அந்த ராஜாக்களையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற்ற போது தேசம் அமைதலாயிருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஷக்காட் என்ற வார்த்தை. நான்காவது பதம் வந்து ராகா, கீழ்ப்படியாத இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இளைப்பாறுதலுக்கு ராகா என்ற பதம். இந்த பதங்களையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஓய்வு நாளின் அர்த்தத்தை அதிகமாக அறிந்து கொள்ளவும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ளவும் இது உதவுகிறது. அப்படிப்பட்ட ஓய்விற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஆயத்தப்பட வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி பாச சார்ல்ஸுக்காக கேள்வி என்னென்னா, ரெண்டு வசனத்தை வாசிக்க போகிறேன். உபாகம் 31:16, 2 Samuel 7:12 சொல்லப்பட்டுள்ள இளைப்பாறுதல் பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த ரெண்டு வசனங்களிலும் ஒரே பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஷக்காப் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய மூல பாஷையின் அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்லீப் என்ற அர்த்தம், அல்லது லைடவுன், நீ படுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்து அவர் வந்து ஏறக்குறைய பார்டர்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ இனிப்பே இல்லை, என்ன பண்ண முடியாது, அந்த வாக்குத்தத்தின் தேசத்துக்குள்ளே போக முடியாது, ஆனால் நீ இளைப்பாற வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்பதை மோசேயின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல அநேக தேவ பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவங்க ஜீவிய காலத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் வெளிப்படுத்தின பிரயாசங்கள் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதே ஒரு பதத்தை தான் இங்கே 2 Samuel 7:12 ஆண்டவர் இங்கு தாவீது ராஜாவுக்கு சொல்லும்பொழுது, நீ போய் படுத்துக்கொண்டு இளைப்பாறிக்கொண்டிரு, இதோ உன்னுடைய ஸ்தானத்திலே உன்னுடைய வித்தாகிய உன்னுடைய பிள்ளைகள் என்னவா இருப்பாங்க, ராஜாவாக இருப்பாங்க, ஆனால் குறித்த காலத்திலே வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறின பிறகு எல்லாம் உன்னுடைய இதில் வந்து கைகூடி வரும் என்கின்றத சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலின் காலம் இருக்கிறது என்கின்றதையும் நியமித்து அங்கு காண்பிக்கிறார். அதில் குறிப்பாக இங்கே நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியிலே இளைப்பாறுதல் என்கின்றதை எதை சொல்கிறார்னா, மரணத்தை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் பிரியமான ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? போன செக்மெண்ட்ல வந்து பழைய ஏற்பாட்டில் குறித்து நம்ம பதங்களை குறித்து நாம் பேசணும். இப்போ புதிய ஏற்பாடுகளை கடந்து போவோம். புதிய ஏற்பாட்டில் இளைப்பாறுதல் என்ற வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள பல பதங்களை குறித்து மூன்று பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வார்த்தை இளைப்பாறுதலுக்கு வந்து ஆனப்பாவோ என்கிற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே அர்த்தத்தில் வந்து கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அமர வைத்து விட்டு அங்கே போய் தரையில் விழுந்து ஜெபித்தார். முதல் தரம் வந்தார், தூங்கிட்டு இருந்தாங்க. இரண்டாம் தரம் வந்தார், தூங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதான்னு கேட்டார். மூன்றாவது முறை வரும்போது, சரி நீங்கள் இளைப்பாருங்கள் அப்படின்னே சொல்லிட்டார். நித்திரையடைந்து இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தைக்கு கூட இந்த ஆனப்பாவோ என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹெசிச்சாசோ அப்படிங்கிற ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்ற அந்த ஓய்வை குறித்து சொல்லும்போது ஹெசிச்சாசோ என்பது இந்த புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுரு கொர்னேலி வீட்டுக்கு போனார், அதை குறித்து அவர் அந்த விருத்த சேதனம் அடைந்த எருசலேமின் ஜனங்கள்கிட்ட வந்து அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களிடத்தில் வந்து சொல்லும்போது, இப்படியெல்லாம் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எல்லா விதமான மிருகங்கள் இருந்தது, அதை சாப்பிடு என்று எனக்கு சொல்லப்பட்டது, ஆகவே தான் நான் அங்கே போனேன். அங்கே போய் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்றெல்லாம் அதை விளக்கமாக சொல்லும்போது, வேதத்தில் சொல்லியிருக்க அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் அமர்ந்திருந்து கேட்டார்கள். அந்த அமர்ந்திருந்துங்கிற வார்த்தைக்கு கூட இந்த ஹெசிச்சாசோ என்பது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பதம் வந்து கேட்டப்பாவோ
கேட்டப்பாவோ என்கிற ஒரு பதம். அது வந்து எபிரேயர் 4 அதிகாரத்தில் ஓய்வை குறித்து, ஓய்வு நாளை குறித்து பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட அந்த ஓய்வுக்கான அந்த ஓய்வு என்ற வார்த்தைக்கு எல்லாமே இந்த கேட்டப்பாவோ என்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்து இயேசு கிட்ட வருவோம். இயேசு சீஷர்களை பார்த்து வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறுவோம் என்று சொன்னதின் ஆழமான அர்த்தம் என்ன? ஏன்னா இந்த மார்க்கு 16 பின்னணியை நாம் பார்க்கும்பொழுது சீஷர்களை வந்து 2 பேராக ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பியிருந்தார். அவர்கள் ரொம்ப நீண்ட ஒரு ஊழிய பயணமாக அது இருந்தது நிமித்தமாய் திரும்பி வந்திருந்த பொழுது அவர்கள் சற்று களைப்பாகவும் இருந்தார்கள். அதே நேரத்தில் தேவர் சோ எக்ஸைட்டட், அந்த ஊழிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. இதை ஆண்டவர் அறிந்து இவங்க இன்னும் அந்த ஆர்வத்தில் இன்னும் டயர்ட் ஆகிடக்கூடாது என்பதற்காக அவர்களை தனியான ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போனார் என்பதை இங்கே 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் இங்கே சொல்லும்பொழுது அவர் மிக முக்கியமாக என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் அவர்களை நோக்கி வனாந்திரமாய் ஒரு இடத்திலே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருக்கிறபடினால். அப்படின்னா கிறைஸ்டை பார்க்க வந்துட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, சீஷர்களோடு இவருக்கு தனியாக நேரம் செலவிடவும் டைம் இல்லை, இவங்களும் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நாம் கூட சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்முடைய வேலைகளை என்ன பண்ணிகிட்டே இருப்போம், செய்து கொண்டே இருப்போம். அப்படி ஒரு வேலை நமக்கு அவசியம் இல்லை, ஓய்வு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை சீஷர்களுடைய வாழ்க்கையிலே இவர் வலியுறுத்தி காண்பித்திருக்கிறார். அதில் இங்கே ரொம்ப மிக முக்கியமாக ஆண்டவர் இவர்களுக்கு காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த ஓய்வை எடுத்த பிற்பாடு தான் மீண்டும் அவங்களுக்கு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பதை வலியுறுத்தத்தக்கதாக தேவன் இந்த செயலை இங்கே செய்கிறார் என்று நாம் பார்க்குறோம். இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகிறோம். ஒரு நபரை குறித்து அதிகமாக பேச போகிறோம், காயனை குறித்து நாம் பேச போகிறோம். கர்த்தர் காயனை பார்த்து நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பா என்று ஏன் சொன்னார்? அதாவது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன்னு சொன்னால் அவனுடைய காணிக்கை வந்து பலி முறைமையை வெளிப்படுத்துகிற காணிக்கை, ஆனால் காயின் வந்து நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். அது நமக்கு நல்லா தெரியும், அந்த பலி முறைகள் தொழுகை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு அலட்சியமான முறையிலே அந்த காணிக்கையை படைத்தார். காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பா என்று சொன்னார். அதற்காக அவர் ஏதோ அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவன் நிலையில்லாமல் அலைவான், அலைய வச்சிடணும்னு ஆண்டவர் செய்கிறது கிடையாது. அவன் தன்னுடைய பாவத்தின் விளைவாக மன அமைதியின்றி ஓய்வின்றி அவன் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் அவன் இருப்பான், நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பதை அறிந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதை அவன் கீழ்ப்படிந்து உறுதியால் இல்லாமல் அவனுக்கு பிடிச்சதை செஞ்சதுனால, உனக்கு பிடிச்ச செஞ்சல, உனக்கு பிடிக்காத உனக்கு கஷ்டமும் வரும்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்த பார்க்குறோம். பாஸ்டர் சார்லஸுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, கர்த்தர் காயினுக்கு கொடுத்த தீர்ப்புக்கு காயின் பதில் என்னவா இருந்தது? காயினுடைய பதில் என்ன அப்படின்னா, நான் நிலையற்றவனாக இந்த பூமியில் நான் என்ன பண்ணுவேன், அலைந்து திரிவேனே, என்னை பார்க்கிறவன் எவனாகிலும் என்னை என்ன பண்ணுவான், கொல்லக்கூடும், கொன்று போடுவானே என்று சொன்னபோது தான் மீண்டும் ஆண்டவர் இரக்கமான ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிறான். அவன் மீண்டுமா தேவ பிரசன்னத்தில் வரணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பிரயாசத்தை அவன் எடுக்காமல் அவன் தன்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி ஒரு பெரிய பட்டணத்தை கட்டி தனக்காக ஒரு பெயர் உண்டாக்கத்தக்கதாக அவன் முயற்சி எடுத்தான். அதையெல்லாம் வாய்க்க தான் நடந்தது, ஆனாலும் தேவனை விட்டு தூரப்போனான், அவனுடைய சந்ததி முழுவதுமாய் தேவனை விட்டு பிரிந்தது, பொல்லாங்கானால் உண்டானவன் என்கின்ற பெயரையும் வாங்கி பொல்லாங்கானின் பிள்ளையாகவே அவன் வாழ்ந்து மரித்தான் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை முடிகிறதை நாம் பார்க்குறோம். இந்த நிலையற்ற உலகத்தில் சின்ன காம்ப்ரமைஸ் தான் பெரிய பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். காயினை பார்த்தோம், அதனால் தப்பு கிடையாது, அழுகி போன பழத்தை கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் கேட்டதை கொடுக்கல. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை, சுயநீதியை அவர் சார்ந்திருந்தார், தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள. கண்டிப்பாக கண்டிப்பாக அருமையான வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்க. இந்த பாடத்தில் கலந்து கொண்டு பாடத்தை சிறப்பதாக பாடத்தின் சர்வ உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பிடிச்சதை செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறோம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் அமைதியாகும், குடும்பத்தோடு இருப்பீர்கள். தேவன் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.